குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கும் சாலை வாகனங்கள் தள்ளாடி தள்ளாடி செல்லும் அவலம் இருக்கை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இன்றி தவிக்கும் பொதுமக்கள் இதுதான் இந்த பாகலூர் பேருந்து நிலையத்தின் தற்போதைய நிலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள பாகலூர் பகுதி வளர்ந்து வரும் ஒரு பகுதியாகவே உள்ளது பாகலூர் நகரத்திற்கு அருகில் கர்நாடக மற்றும் ஆந்திர மாநிலங்கள் உள்ளன இங்கு பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் இன்றளவும் எந்தவித அடிப்படை இன்றி செயல்பட்டு வருகிறது பெயரளவில் மட்டுமே பேருந்து நிலையமாக இருக்கும் இந்த இடம் வெட்ட வெளியாக வறண்ட வனாந்திரம் போன்று காட்சியளிக்கிறது போடப்படாத சாலைகளில் வாகனங்கள் ஆடி அசைந்து தள்ளாடியபடி செல்கின்றன இதனால் விபத்துகள் ஏற்படும் சூழல் அதிகரித்துள்ளது பொதுமக்களுக்கு ஃபுல்லாக ட்ராஃபிக் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது பாகலூர்லேருந்து எங்கே ஆந்திராவிலேருந்து மறுபடியும் பெங்களூரு இங்கே எல்லாம் போகணுன்னா பாகலூர் தான் சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது இங்கே போகிறதுக்கு வந்தால் பஸ் ஸ்டாண்டு கூட ஒழுங்காக இல்லை ஒன்று எல்லாம் மரத்துக்கடையில்தான் அதிகமாக நிற்கிறாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட ஒரு இதை வந்து ப்ராப்பராக பண்ணல உக்காரதுக்கு அவர்த்தம் பொதுமக்கள் உக்காரதுக்கு எதுக்குமே வந்து ப்ராப்பராக பண்ணல மேலும் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் மற்றும் வெளியூரிலிருந்து பேருந்தில் வந்திறங்கும் பயணிகள் அமர்வதற்கு கூட இடமின்றி தவித்து வருகின்றனர் குடிநீர் கழிவறை போன்ற எந்தவித அடிப்படை இன்றி புழுதிகள் பறக்கும் இடத்தில் பேருந்துக்காக காத்து கிடக்கும் அவல நிலை பல ஆண்டுகளாக தொடர்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் ஒரு பேருந்து வசதி கிடையாது இது வந்து கர்நாடகாக்கும் ஆந்திராவுக்கும் எல்லைக்குட்பட்ட பகுதி இது பிரதான சாலை இது தான் பார்டருக்கு போகிறவங்களும் ஆந்திராவுக்கு போகிறவங்களும் கர்நாடகா பார்டருக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த வழியாக தான் போயாகணும் சரியான சாலை வந்து விரிவுபடுத்தணுங்க மெயின் விரிவுபடுத்தணும் ஒரு பயணிகள் உட்காரத்துக்கு ஒரு நெல் கூடம் கிடையாது ஒரு கழிவறை கிடையாது எதுவுமே கிடையாது பள்ளி மெயினாக வந்து பள்ளி குழந்தைகள் போற வர்றதுக்கு பேருந்து வசதி கிடையாது வெளியூர்களுக்கு செல்பவர்கள் அன்றாடம் பணிக்கு செல்வோர் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர் இந்த பேருந்து நிலையத்தில் கால்கடுக்க காத்திருக்கும் ஆவலம் தொடர்கிறது அத்துடன் இப்பகுதி விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் எனவே வளர்ந்து வரும் பாகலூர் பகுதிக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது பாகலூர் பகுதி வந்து வளர்ந்து வரக்கூடிய பகுதியாக இருக்கிறது இங்க பாகலூர் பகுதியில் பாத்தீங்கன்னா அடிப்படை வசதி எதுவும் இல்லாம பொதுமக்கள் வந்து தவித்து வருகிறார் பேருந்து நிலையம் நிழல் கூடல் மற்றும் சாலை அகலப்படுத்த வேண்டும் சாலைகளுக்கு அமைக்கிற சாலையை வந்து சிறை தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை தமிழக அரசு உடனடியாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுமா சொல்லி பொறுத்திருந்து காத்திருந்து பார்க்கலாம் இவர்களின் இந்த நியாயமான நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் கோபால்